Boomers. Boomer, T-shirt and masks for men. நேயர்களே, இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாகப்பிரிவினைங்கிற படம் இந்த தலைமுறை பார்த்துருச்சு. நான் அந்த தலைமுறையவே சொல்லிட்டு வர்றதை விட இப்போ இந்த தலைமுறையும் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். வாகப்பிரிவினை படம் எப்படி ஓடுச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். சக்கப்போடு போட்ட படங்களோ அது யாருடைய கற்பனையில் அந்த கதை வந்தது? எம்எஸ் சோழமலை என்பவர் மதுரையை சேர்ந்த சீரன் சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். யார்? எம்எஸ் சோழமலை. அப்படிப்பட்டவருடைய கதை வசனத்தில் உருவானது அந்த பாகப்பிரிவினை. அவரை பற்றி சொல்ல போகிறேன். அந்த கதை என்னங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல அப்படி ஒன்று சொன்னால் ஓ அவரான நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ல. இந்த எம்எஸ் சோழமலை ஆரம்ப காலத்தில் சிறுகதைகள் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம ஐயா ஆதித்தனார் அவங்க தமிழர்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, யாருக்கும் தெரியாதது, தினத்தந்தி குரூப்புக்கு மட்டும் தெரியும். தமிழர்னு ஒரு பத்திரிக்கை தினத்தந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தார். யாரே ஐயா தமிழன் அந்த பத்திரிக்கைக்கு பேர். அதில் துணை ஆசிரியராக இருந்தவர் எம்எஸ் சோழமலை. இது குறிப்பிடத்தக்கது. சொல்லணும்ல உங்களுக்கு, அப்படி ஒரு புத்திசாலி இருந்தால் தானே ஐயாவை துணை ஆசிரியர் அப்போ கொடுத்துருப்பார். ஆதித்தனார் அவருக்கு ஒரு படம் பார்க்குற சந்தர்ப்பம் வந்து, படம் இல்லை நாடகம் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த நாடகம் என்னன்னா கவியின் கனவு. நல்லா கவனிங்க, கவியின் கனவு. அந்த நாடகம் தமிழ்நாட்டை ஏசன்று பூரா சக்கப்போடு போட்டுச்சு. அந்த நாடகத்தில் நம்பியார் கவிஞனாக கவியாக நடிப்பார். மந்திரிமார் ராஜகுரு மாதிரி அந்த கவியின் கனவில் நடித்தது தான் அவருக்கு பெரிய பேர். நாடகத்தில் யாருக்கு? எம் நம்பியாருக்கு. அப்படி ஒரு அற்புதமான கதையமைப்பு. அந்த நாடகத்தை முதல் முதலாக இவர் பார்க்குறார். யார்? எம் சோழமலை. அது யார் எழுதுனது? அப்படி ஒரு நாடகம், ஆயிரக்கணக்கான நாடகம் நடந்தது. எஸ்டி சுந்தரம் என்பவர். அவர் யாருன்னா பிற்காலத்தில் நிறையா படங்கள் எழுதியிருக்கார். பேரும்போல் வாய்ந்த ஒரு சிறந்த ரைட்டர் எஸ்டி சுந்தரம். உங்களுக்கெல்லாம் தெரியாது, பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வரும் எஸ்டி சுந்தரம். அவர் எழுதுனது தான் அந்த கவின் கனவு நாடகம். அது அப்படி. இப்போ அந்த கவின் கனவு நாடகத்தை எல்லா இடத்துலையும் போக ஒவ்வொன்று பாராட்டினோன்னு சோழமலைக்கு இந்த நாடகத்தை பார்ப்போமேனு போய் பார்த்துருக்காரு. வியப்பில் அப்படி ஆழ்ந்து போயிட்டாரு. இப்படி கூட ஒரு நாடகம் எழுத முடியுமா? வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தினா எழுதுனா போதும் அப்படின்னு அது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டார். ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி திரும்ப திரும்ப பார்த்துருக்கார் நாடகம். மூணு வாட்டி பார்த்தாருனாலும் பார்த்துங்களேன், பார்த்து எழுதுனா இப்படி ஒரு நாடகம் எழுதுனா இல்லாட்டி எழுத்தே விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் நுழைஞ்சார், முயற்சி பண்ணார். அப்படி எழுதின நாடகம் நீதிபதி சந்திப்புங்கிற ரெண்டு நாடகம். அந்த ரெண்டு நாடகத்திலையும் அரங்கேற்றம் பண்ணார். பிச்சுக்கிட்டு போச்சு நாடகம். பிரமாதம் அனுப்பார். யார்? சோழமலை எழுதுனது சந்திப்பு நீதிபதி. அதில் நடித்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? பிற்காலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க அதில் நடித்தவங்களாம். மனோரமா, மனோரமா கணவர் ராமநாதன், நடிகர் முத்துராமன், முத்துராமனுடைய மனைவி சுலோசனா, இவங்கெல்லாம் அந்த நாடகத்தில் நடித்தவங்க. அந்த நாடகத்தில் இல்லைன்னா மனோரமா கிடையாது, முத்துராமன் கிடையாது, ராமநாதனும் கிடையாது. இப்படி அவங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு சினிமா உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு கதவு திறந்து விட்டவர் எம்எஸ் சோழமலையினுடைய இந்த திறமை தான், அவருடைய நாடகம் தான். அப்படின்னா அவரை பற்றி நீங்கள் பார்த்துங்களேன். அவர் அந்த முதல்ல நினைக்கிறேன், அதை சொல்லிவிட்டு அப்புறம் வரலாறுக்கு போகிறேன். ரொம்ப நல்ல நாடகம். இவர் சினிமாவில் சாதிச்சு மிகப்பெரிய சாதனைங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் மனோரமா, முத்துராமே, ராமநாதனை பற்றி அந்த இடத்துக்கு போகிறேன். நாடகம் எங்கே நடந்ததுங்கெல்லாம் சொல்லுவேன். இப்போ பாகப்பிரிவினை நீங்கள் எல்லோருந்தையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வேலுமணிங்கிறவர் அந்த படத்தை எடுத்தார். சாதாரண ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் அந்த படத்தை எடுத்தார். பீம்சிங் டைரக்ஷன். அண்ணன் நடித்தார் சிவாஜி அண்ணன். சரோஜாவையும் நடித்தது. நேர்களையும் நல்லா கவனிங்க.
அந்த படம் இப்படி எப்படி இல்லை அது இங்கே பாகப்பிரிவினை அதே பாகப்பிரிவினை இங்கே இட்டானவனே பல மொழிகளில் வந்து ஹிந்தியில் காந்தாகனு எடுத்தார் யார் தெரியுங்களா ஏவிஎம்ல இருந்த மேனேஜர் வாசுமேனன் ஏவிஎம்ல இருந்த மேனேஜர் வாசுமேனன் எடுத்தார் அது அதே பாகப்பிரிவினை ஹிந்தியில் அதுக்கு பேர் காந்தாகனு பேர் அடைச்சது பாரு லக்குங்க பணத்தை அனுப்பாதீங்க அனுப்பாதீங்கன்னு சொல்கிறவங்க கொட்டுச்சிய பணம் இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிற இந்த காலத்தில் எனக்கு போதும் பணம் போதும் பணம்னு சொல்கிற அளவுக்கு பணத்தை கொட்டுச்சு இந்தியில் அப்படி ஓடிச்சு காந்தார் அவர் கடைசியில் ஸ்டுடியோவே கட்டிட்டார் யார் வாசுமேனன் மெட்ராஸில் விக்ரம் ஸ்டுடியோ போகிறத ஒரு ஸ்டுடியோவே வாங்கிட்டார் வாசு ஸ்டுடியோன்னு ஒரு அதுலாம் நம்ம ஷூட்டிங் எடுத்திருக்கேன் அதுக்காக சொன்னேன் அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் ஒரு படக்கனில் மேனேஜராக இருந்தவர் ஒரு கதையை வாங்கி இந்தியில் எடுத்து அது கொட்ட கொட்டுன்னு விட்டு பயங்கரமாக செட்டில் ஆகிட்டார் அவர் தான் வாசுமேனன் அது மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த வேலுமணி பாகப்பொருமின் எடுத்து அவரும் நல்ல நிலைக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த படத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவர் கை ஊனமானவர் நம்ம அண்ணன் சிவாஜி அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும் ஒரு கூடை ஒன்று வச்சுட்டாரு சரோஜாதேயர் அப்போ நம்ம கவிஞர் சாகாவரம் பெற்ற ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பாருங்க அடா 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 வளையாம்பூ முடிஞ்சு வடம் பார்த்து தடந்து நடந்து வளையாம்பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடந்து வாழையிலே போலே வந்த பொண்ணம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா நல்லா கவனிங்க தலையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடந்து வாழையிலே யாரும் சொல்கிறாரு சரோஜாவி வரவேற்கிறார் வாழையிலை போல் அந்த அம்மா இருக்கிறான் இதான் உள்ள அர்த்தம் கவிஞர் வரவேற்கிறார் எம்எஸ் சுசுநாதன் கேட்கணுமா மியூசிக்க இனிமே கவிஞர் அந்த தமிழில் யார் எழுத ஆள் இல்லை அந்த சரோஜாவை எப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருக்கோம் வாழையில் போலவே அந்த பொண்ணு பிறவியில் வந்திருக்கும் அப்படி ஒரு அழகு அதை வர்ணித்து தான் கவிஞர் பாடுறாரு அந்த பாட்டு பெரிய டூப்பர் சூப்பர் ஹிட் இல்லை அந்த படத்தில் இன்னொரு சீன் வரும் நேரில் நல்லா கவனிங்க அவர் கை ஊனமானவர் எப்படியும் ரெண்டு பேரும் காதலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ணன் சிவாஜி எல்லோரும் கிண்டல் பண்ணுவார் டே நொண்டிப்பேரன் நொண்டிப்பேரன்னு அதுக்கு வந்து அழுவார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரோஜாவி அந்த மார்பத்தில் அணைச்சிக்கிட்டு நீங்கள் அழுகாதீங்கன்னு சொல்லும் பாருங்க ஆடாடாடா அது என்ன சீன் தெரியுமா அது அவருக்கு மார்பில் அணைச்சிக்கிட்டு ஆதரவு சொல்கிறோம் சீனுக்கு நமக்கெல்லாம் இப்படி ஒரு மனைவி கிடைக்காதான்னு ஒருத்தன் எங்கள் அப்படி ஒரு பாசமும் ஒரு அழகும் நடிப்பும் அந்த படத்தில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்து பல பேர் இப்படி ஒரு மனைவி கிடைக்காதான்னு ஏங்கினவங்கள நானும் ஒருத்தன் அதுக்காக என் மனைவி தப்பானவங்கன்ன குறைவுன்னு சொல்லலை அந்த நேரத்தில் அப்படிலாம் தோன்ற அளவுக்கு அந்த பொண்ணு அழகும் நடிப்பு இருந்தது அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படி ஒரு ஹிட்டு படம் கொடுத்தவர் பீம்சிங் வேலுமணி எடுத்தது நம்ம சோழமொழியினுடைய கதவு சேதத்தில் எப்படி புகழ் பெற்றது இந்திக்கெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டேன் இவரை அப்படியே கண்டினியூ போயிடுறேன் யாரை நம்ம சொல்கிறேன் இவர் ரெண்டு நாடகம் எழுதுனான்னு சொன்னேன்ல யாரே கவியின் கனவு நாடகத்தை எஸ்டி சுந்தரம் கதை நாடகம் மாதிரி தானும் எழுதணும்னு சொல்லி ஒரு வைராகியத்தில் எழுதுன கதை தான் சந்திப்பு நீதிபதிங்கிற கதை அது திண்டிவனத்தில் நடக்குது நல்லா கவனிங்க திண்டிவனம் என்ன மெட்ராஸுக்கு அதுக்கு கொஞ்சம் தூரம் தான் ஒரு 100 மைல் தானே 100 மைல் கூட 75 மைல் மைல் கணக்கில் பார்த்தா இவருடைய ரியாக்ஷன் சென்னையில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் வந்து சேர்ந்தது அப் அந்த நாடகம் ஓகோ ஓகோங்கோ திண்டிவனத்தில் இப்படி நடக்குதுங்க சந்திப்பு நீதிபதினு சொல்ல 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 கதை தேடுவாங்கள் எப்போவுமே ஆரம்பத்தில் அந்த காலத்தில் முதல்ல கதையைத்தான் ஏன் தேடுவாங்க இந்த காலத்தில் தான் வர டைரக்டரு அல்லது நடிகர்களோ கதையை ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க அந்த காலத்தில் அது இல்லை முதல்ல கதையாசிரியரை தேடுவாங்க நாவலாக இருந்தாலும் பரவாயில்லை எதாக இருந்தாலும் பரவாயில்லை நல்ல கதையை தேடுறது தான் அந்த காலத்தில் சினிமா உலகத்தினுடைய வழக்கம் அப்படி தான் இருந்தது அப்படி இருக்கும்போது திண்டிவனத்தில் இப்படி ரெண்டு நாடகம் நடக்கு பல படங்கள் நாடகத்திலேருந்தே வந்தது இப்போ எந்தங்கெல்லாம் நாடகம்லேருந்தே வந்தது எத்தனையோ படங்கள் சொல்லப்போனால் நாடகத்திலேருந்து வந்து ஹிட்டாகிருக்கு அது மாதிரி அந்த காலத்து இந்த நாடகம் ஓக ஓகோன்னு போனோடனே தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க எங்கே திண்டிவனத்துக்கு இந்த காலகட்டத்தில் 1953 நான் 2வது முறையாக வந்து கேபி காமாட்சி வீட்டில் தங்கியிருக்கேன் இதில் 1953 அப்போ அங்கங்கே பேசுவாங்களே நான் தான் வேஷம் கேட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக போகிறேன் அப்போ அங்கங்கே எந்த கம்பெனியில் பார்த்தாலும் அந்த திண்டிவனத்தில் ஒரு நாடகம் நடக்குதான்
நீதிபதி சந்திப்பினோம். சூப்பருங்கிற ஆளே அப்படி அதை பற்றியே இது பேசுவா, எங்கே போனாங்க அப்படின்னு அந்த நாடகம் எப்படி இருந்திருக்குன்னு நேர்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள். உடனே போய் என்எஸ் கிருஷ்ணன் என்ன செஞ்சாருங்களா, அந்த நீதிபதிங்கிற நடத்த விலைக்கு வாங்கிட்டார். என்எஸ் கிருஷ்ணனே வாங்கிட்டார். உட்காது என்ன அதுலேருந்து இங்கே பிடிச்சிக்க வாங்கி அவர் தம்பி பேரால் நீதிபதினு பிற்காலத்தில் படத்தை எடுத்தார். அது ஒரு பக்கம் இருக்க இந்த சந்திப்பு ஒரு ப்ரொடியூசர் வாங்கிட்டார். இந்த மாதிரி அப்படி ஒரு பேரும்போலும் நாடகத்துக்கு வந்தது இந்த காலகட்டத்தில். இவங்க இவங்களே நாடக கம்பெனி யார், முத்துராமனும் மனோரமாவும் மனோரமா கணவரும் நாடகத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். என்ன அப்படின்னா, நாடகத்தை நடந்தவருக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நஷ்டம் வந்துச்சு. அவர் ஒரு செட்டியார், நல்ல மனுஷன், இவங்களுக்கெல்லாம் வாழ்வழித்தவர், சோறு போட்டவர், அது எந்த குறையும் இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே நரிகன் முத்துராமே மனோரமா வந்து ராமநாதன் எல்லாத்தையும் முத்துராமனுடைய மனைவி அதெல்லாம் நடிக்குது சுலோச்சனா, இவங்க நாலு பேர்த்தி அவங்க நாலு பேர் தான் மெயின். அந்த நாடகத்தில் மனோரமா கதாநாயகி, இவர் இவங்க ரெண்டு பேர் வில்லன், ஒரு ஒருத்தர் ஹீரோ. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வந்து நாடக கம்பெனியை நடத்துறது மாதிரி இல்லை, யார் சொல்கிறாரு அந்த மேன்மேமிகு செட்டியார் ஐயா, இனிமேல் வந்து நீங்கள் நடத்துக, இல்லைன்னா நல்லா போய்கிட்டு நடத்த எதுக்காக நான் நிறுத்தணும்னு மனசு கஷ்டமாக இருக்குது, நீங்களே நடத்துகிறது நான் நடத்துங்க. இந்த சாமானமாக எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு நான் போகிறேன், எனக்கு முக்கியமான வேலை என் குடும்பத்தில் இருக்குது, அதை நான் செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரியா. ஏன் ஒரு நாடக கம்பெனி முதலாளி, அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா, 50-100 பேர் இருப்பாங்க நாடக கம்பெனியில், சாதாரண விஷயம் இல்லை. படுதா இருக்கிறவங்களேருந்து சகலத்துக்கு ஆள் வேணும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, மெயினாக நடிக்கிறது யாருன்னா முத்துராமன் ராமநாதன் மனோரமா முத்துராமனுடைய மனைவி சுரோசனா, அவங்க இன்னும் பொருள் வயசாக இருக்கிறாங்க. அவங்க நாலு பேர் தான் நாடகம் இல்லைன்னா, நாலு பேர் இல்லைன்னா நாடகமே இல்லைன்னு ஆகிப்போவேன். இப்போ இவங்ககிட்ட உப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். இவங்களுக்கு ஒரு ஷாக்கு, ஏன்னா நடிச்சிட்டு சாப்பிட்டு அவர் என்ன சம்பளம் கொடுத்தாரோ பரவாயில்லையே, நிம்மதியாக வாழ்க்கை ஓடுதில்ல, இதுக்கு இப்போ ஒரு சோதனை வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு முந்தியே கொஞ்சம் அதையும் சொல்லிடுறேன், முத்துராமன் வந்து சுலோசனாவை லவ் பண்ணிட்டார். யார், முத்துராமன். இப்போ இருக்காங்க அவங்களும், அவங்கள சொல்கிறேன். லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார், முத்துராமனும் சுலோச்சனாவும், எல்லாம் ஹீரோ ஹீரோயின் அப்படி தான் எல்லாம் இருந்தாங்க. இப்போ மனோரமாவும் ராமநாதனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது மனோரமா அம்மா அப்படிங்கிட்ட நெருப்பு, அந்த அம்மாவை ஒரு சொல்ல மீறினா ஆளை அவுட் பண்ணிடும். அப்படி ஒரு வெறியில் மாலை கொண்டு வந்து நாடகத்தில் சேர்த்து இந்த பொண்ணை எப்படியாவது ஒரு நடிகா சினிமாவில் கொண்டு வரணும் ஒரு வெறியில் இருக்குது. யார், மனோரம் அம்மா. தன் மகளுக்காக அப்படி பாடுபட்டது, பிரச்சனை கணவனெல்லாம் பிரிஞ்சு, அந்த கதைக்கு நம்ம போவோம்னா கணவனெல்லாம் பிரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் இதுவாக இருந்து மனோரமாவை வளர்த்து ஒரு நாடகம்ல சேர்த்து சின்ன வயசில் அதை பட வச்சு எப்படியோ கொண்டு வந்து இந்த பொண்ணு எப்படியாவது படத்தில் நடிக்கணும், லட்சிய கனவில் இருக்குது. யார், மனோரம் அம்மா. இப்போ போய் லவ்னு சொன்னால் அறுவாளத்து ஒரே வெட்டு வெட்டினேன், ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு முரட்டு சுவாவம் உள்ள இனத்தில் பிறந்த அம்மா அவங்க. இதை சொல்ல எல்லாருக்கும் பயம். சரிட்டு எல்லாருமே கூட்டி சேர்ந்து இந்த அம்மாட்ட போகிறாங்க, போய் கையை கண்டி போய் ஆட்டேன் மனோரம் அம்மாட்டேன். அது அம்ப பாசம் அன்பு அதெல்லாம் வேறு, மக மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு. அதை அதுக்கு இடைஞ்சல் வந்தால் கொன்னே போடும். அப்படி போய் எல்லோரும் கும்பிட்டு காலடியில் உட்காந்துட்டா, ஏன் என்ன பண்ணாங்க, இல்லைம்மா நீங்கள் கருணை முடிஞ்சால் தான் இந்த நாடகத்தை நடத்த முடியும், என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். அம்மா இந்த மாதிரி ஐயா செட்டியார் எங்கிட்ட நடக்க முடியல, ஒப்படைச்சி போயிட்டார். இப்போ முத்துராமனும் சுலோசாவனும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க, ஏன்னா அவங்க ஹீரோ ஹீரோயின், அவங்க இல்லைன்னா நாடகம் நடக்காது. அதே மாதிரி இன்னொரு ஹீரோ ராமநாதன் உங்கள் மக ஹீரோயின், இவங்க இல்லைனாலும் நாடகம் நடக்காது. அந்த சைடு கிளியர் ஆகி போச்சு. யார், முத்துராமன் ராஜ் சுலோசனா. இந்த சைடு நீங்கள் தான் மனசு வைக்கணும். என்ன சொல்கிறீங்க என்னச்சு, இல்லை அதான் கோபப்படாயம்மா, நீங்கள் மனசு வச்சா தான் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆக்கி நாடகத்தை நடத்த முடியும். கணவன் மனைவி இல்லாமல் நாடகத்தை நடத்தினா உங்கள் கண்டிஷனில் நாடகமே கட்டுப்போம். என்ன கண்டிஷன்னு கேளுங்க நேயர்களே. டேய் ஏவனே என் பொண்ணு வந்து கட்டி பிடிச்சாலும் ஆடக்கூடாது நாடகத்தில், அப்படி ஒரு கண்டிப்பு, பயங்கரமான கண்டிப்பு. கட்டி பிடிச்சி ஆடுறதோ முத்தம் கொஞ்சதோ, முத்தம் கொஞ்சதெல்லாம் அப்போ கிடையாது,
அந்தம்மா வீவில் கட்டி பிடிச்சி ஆடுறதோ அப்படி இப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது. வசனத்தை பேசிட்டு போயிருக்கணும், திரும்ப அன்பு கூட அதிகமாக காட்டக்கூடாது. அந்த அம்மா என்ன பெரிய அன்பு, இதெல்லாம் தப்பே வருது. இப்படி அது ரூட்டில் பேசிகிட்டே போயிருந்ததுனால இது பெரிய தர்ம சங்கட்டம் மனோரமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நான் காதலிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னோன்னே கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தேன்னா, நீங்கள் ஓகேன்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணுறது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணுமா? மன்னிச்சுக்கோங்க, அப்படி நானே ஓடிச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தால் தான் நாடகத்தில் ரெண்டு பேரும் நடிக்க முடியும். அவங்க ஹீரோ ரெண்டு ஹீரோ, ராமானு ஒரு ஹீரோ, முத்துராமனும் ஹீரோ. ஃப்ரீயாக இருந்தால் தான் நாடகம் சுவைப்படம் இருக்கும், நல்லா ஓடும். நீங்கள் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருந்தால் அந்த நாடகம் ஓடாது, அதை விட சாத்திட்டு போயிடலாம். நீங்கள் மனசு வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் அதுக்கு மேலே என்ன கண்டிஷன் வேணால் போடுங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சு தான். அதனால் நடக்கிற நன்மையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா. ஆளாள் பிடிச்சிட்டானு என்ன நன்மை? ஆமாம், 100 குடும்பம் உழைக்குதுமா. பசியை ஆத்துறதை விட ஒரு புண்ணியம் உலகத்தில் உண்டாமா? அந்த 100 குடும்பமும் நல்லா இருக்கணுமா? நீங்கள் மனசு வைக்கணுமா? அது மனோரமாவுடைய அம்மா தான் மனோரமாவுக்கு கண் கண்ட தெய்வம். நம்பர் ஒன் காமெடியில் ரெக்கார்டு பிரேக் பண்ணது சினிமா உலகத்தில் மனோரமா ஒன்று தான். இதே மாதிரி முத்துராமனும் என்கிட்ட சொல்லுவார், அவருடைய பிரசனை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.